உள்ளரங்கில் நடத்தப்படும் முயற்சிகளுக்கு தடை என்றால் ஒவ்வொரு திருமணத்திற்கும் மஞ்சள் நீர் காப்பு வளைகாப்புகள்லாம் நாங்க வந்து அனுமதி பெற்றுதான் செய்யறாங்களா? நாம் காவல்துறைக்கு கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், ஒவ்வொரு 5 ஆண்டு ஆட்சி மாறும் போதும் காவல்துறை அந்த ஆட்சியாளர்களுக்கு அடியாளாக இருக்காதீர்கள். தமிழ்நாடு காவல்துறை மட்டும்தான் மற்ற மாநிலத்தை விட அதிகமாக இந்த அடியாள் வேலை செய்வது. இவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு திராவிடத்தை ஒழித்து விடுவோம் என்ற அந்த வார்த்தை முக்கியமானதல்ல. அதை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. நாம் அப்படி சொன்ன போது அந்த ஒரு வார்த்தையால் திராவிடம் அழிந்து விட போவதும் இல்லை. குடி வழியாக தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டால் அந்த எழுச்சியையும் அந்த தமிழ் தேசிய புரட்சியையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அது இன்றது முன்னெடுக்கும் தலைமை வீழ்ந்து விட்டாலும் அடுத்தடுத்த தலைவர் ஒவ்வொரு குடிகளில் உள்ளிருந்தும் கிளைத்துக் கொண்டே இருக்கும். ஆமா, இப்ப வேங்கவையல்ல மலம் கலந்தது யாரு? திமுக கட்சிக்கார. அவன் எந்த சாதியை சேர்ந்தவன், எந்த குடியை சேர்ந்தவங்க அடுத்த பிரச்சனை. திமுக கட்சிக்கார, காவல்துறை அவரை கண்டுபிடிச்சிட்டு வெளியிட முடியல. பழையன்குடி படைப்பிரிவிலேயே இருந்தது, செய்தி தொடர்பிலே இருந்தது. படை தளபதி 10 மைல்கல்லுக்கு பின்னே இருந்தான் என்றால் படை முன்னே 10 மைலுக்கு முன்னே இருக்கும் என்றால் அவர்களுக்கு செய்தியை படை மூலம் அறிவித்தார்கள். முன்னே போ, பின்னே போ, இடது போ, வலது போ என்ற சமிக்கைகள் எல்லாம் படை தளபதி இருக்கும் ஒரு வீரன் படை இசைத்தால் 1 மைலுக்கு அண்டால் இருக்கும் வீரன் அதே இசையை இசைப்பான். இப்படி ஒவ்வொன்றாக கடத்தப்பட்டு படைமனைக்கு அந்த செய்தி செல்லும். டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணையத்தின் வழியாக இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் திரு சாரங்கபாணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமறி இச்செவியை செவி முடிக்கின்ற எம் தமிழின சொந்தங்கள் அனைவருக்கும் டிஎன் மீடியா நேயர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சமீபத்தில் திராவிட ஒழிப்பு மாநாட்டை தமிழர் குடிகள் கூட்டமைப்பு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா அந்த மாநாடு நடத்தல. இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க ஐயா? 27ஆம் தேதி அந்த மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். மாநாடு அங்கே சென்று ஒரு 10-15 மணிக்கெல்லாம் போயிருந்தோம். சென்று அடையிற வரைக்கும் மாநாடு நடக்கும் என்ற அந்த எண்ணத்தில் தான் சென்றிருந்தோம். திடீரென்று அந்த ராணி திருமண மண்டபத்திற்கு முன்பு வாயல் கதவு அடைக்கப்பட்டு கூட்டமாக மக்கள் குழுமியிருந்தார்கள். காவல்துறை கூடியிருந்தார்கள். அப்புறம் அருகே சென்று பார்த்த பொழுது தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஒரு சிறிது நேரத்தில் பாரிசாலன் அங்கே வந்து விட்டார். தடை ஆணையை கொடுங்கள் என்று காவல்துறையிடம் கேட்டார். அது காவல் நிலையத்தில் இருக்கிறது, கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்றார். அப்புறம் அவர் கேட்டார், உள்ளரங்கிற்கு எப்படி தடை? உள்ளரங்கில் நடத்தப்படும் முயற்சிகளுக்கு தடை என்றால் ஒவ்வொரு திருமணத்திற்கும் மஞ்சள் நீர் காப்பு வளைகாப்புகள்லாம் நாங்க வந்து அனுமதி பெற்றுதான் செய்யறாங்களா, எதுக்கு நீங்க வந்து தடை விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாகராஜன் அப்படிங்கிறவரு பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர், இங்க வந்து திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும் என்று கூறினார். ஒரு புகார் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடை விதித்திருக்கிறோம் என்றார்கள். நாம் காவல்துறைக்கு கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், ஒவ்வொரு 5 ஆண்டு ஆட்சி மாறும் போதும் காவல்துறை அந்த ஆட்சியாளர்களுக்கு அடியாளாக இருக்காதீர்கள். தமிழ்நாடு காவல்துறை மட்டும்தான் மற்ற மாநிலத்தை விட அதிகமாக இந்த அடியாள் வேலை செய்வது. குறிப்பாக காவல்துறைக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதெல்லாம் காவல்துறை இல்லாத பேர், சேவகத்துறை தான். சேவகம், சேவகர், சேவ வந்துட்டு சொல்றது மக்கள் சேவை செய்ததால. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அதை காவல் படை ஆக்கிக்கிறதால, செக்யூரிட்டி ஆக்கிறதால காவல்துறையினு மாத்திட்டாங்க. இப்ப நாளைக்கு முதலமைச்சர் இல்ல வேற ஒரு திமுக காரங்க கூட்டம் நடத்துறாங்க, இதே மனு நான் கொடுக்குறேன், இவருக்கு கூட்டம் நடத்தினா சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை வரும், குந்தகம் வரும்னு அந்த கூட்டத்தை காவல்துறை நிறுத்திடுமா? அப்ப சட்டம் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஒண்ணு, மற்றவங்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒண்ணுங்கிற கேள்வி வைக்க வேண்டியதாரு. அடுத்தது,
இந்த அரசு அஞ்சுகிறது. திராவிட ஒழிப்பு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் வந்திருக்கும் சான்றோர்கள் கருத்துக்களை உள்ளரங்கில் வைக்கிறார்கள். பல்வேறு குடி சார்ந்த குடிவழி புராண வரலாறு அல்லாது வரலாற்று ரீதியாக குடி எப்படி பிறந்தது என்ற ஆய்வு அறிந்த ஆய்வறிஞர்கள் எல்லா குடிகளிலும் இருந்து வந்து குழுமிய கூட்டம் நடத்தப்பட கூட்டம்தான் அது. இவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு திராவிடத்தை ஒழித்து விடுவோம் என்ற அந்த வார்த்தை முக்கியமானதல்ல, அதை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. நாம் அப்படி சொன்ன போது அந்த ஒரு வார்த்தையால் திராவிடம் அழிந்து விட போவதும் இல்லை. அப்படி ஏன் அச்சம் என்றால், குடி வழியாக தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டால் அந்த எழுச்சியையும் அந்த தமிழ் தேசிய புரட்சியையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அது இன்றது முன்னெடுக்கும் தலைமை வீழ்ந்து விட்டாலும் அடுத்தடுத்த தலைவர்கள் ஒவ்வொரு குடிகளில் உள்ளிருந்தும் கிளைத்துக் கொண்டே இருக்கும். இதுதான் திராவிடத்திற்கு ஆணி வேரில் விழும் கோடாரி வெட்டாகும். திராவிடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழர்கள் குடிகளாக ஒன்றிணைய கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? உண்மை உண்மை பேசுபவியெல்லாம் பெரிய பேராசிரியரே, நீங்க சென்னைக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. இன்னொரு வீரலட்சுமி நூறு அம்மா வந்து பூந்தமல்லி வந்துட்டு போங்க பாக்கணும்னாரு. வந்துதாங்க நேத்து நின்று இருந்தேன், வீரலட்சுமி தான் தேடி இருந்தேன், காண கிடைக்கல. வீரலட்சுமி அப்பா மட்டும் சொத்தா சென்னை. இதுல வேற அந்த அம்மா வந்து நாங்க வன்னியர் குடியில பிறந்தோம் அப்படிங்கிறது வேற ஒரு செய்தியில, அதே செய்தியில வந்து வன்னியர்களையும் அருந்தரியர்களையும் திட்டி பேசுற சாதி வெறியர்கள் தான் அங்க கூட்டம் நடத்துறாங்க. அப்ப அங்க கூட்டம் நடத்த வரவங்க பூரா என்னமோ வன்னியர் குடிக்கு எதிரி மாதிரி. அங்க போன நான் வன்னியர், இன்னும் கேட்டா அந்த கூட்டத்துல 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல பாதிக்க அளவுக்கு வந்திருந்தவங்க பூரா வன்னியர் தான். சரி, இந்த அம்மா வன்னியர்னா இல்ல, இவங்க அம்மா வன்னியர் குடியில பிறந்திருக்கலாம், இவங்க அப்பா நாயுடு, ரெண்டு மொழிவழி தேசியமும் கலந்த கலப்பணத்துல பிறந்தவங்க அவங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து வீரத்தமிழர் படை அப்படின்னு வச்சுன்னு இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இங்க வந்து அவங்க இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசிருக்காங்க, தமிழர் முன்னேற்ற படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சிருக்கிறதாலும் பல கள போராட்டம் பண்ணலாம் போனாங்க. அது வேற என்ன, இவங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. இவங்க 2-3 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல இவங்க பேசின பேச்செல்லாம் பார்த்தாக்கா நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுற மாதிரி இருக்கும். இங்க தமிழனாய் பிறந்த ஒருவர் தான் தமிழ்நாட்டில் அரசாள வேண்டும், சரணாதி தெலுங்கர் குடும்பம் இவர்கள் பிறமொழியாளர்கள், இந்த மண்ணில் ஆட்சி ஆளக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்த பதிவுகள் வலைதள பதிவுகள் நிறைய வலைதளத்தில் கிடைக்கின்றன. இன்று அவர் திராவிடத்தை தூக்கி பிடிக்கின்றார். திமுக குறிப்பாக திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு இங்க என்ன பிரச்சனை என்னவென்றால், இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சாதிய கலவரங்கள் தூண்டப்படுகிறது. குறிப்பாக திமுக திட்டமிட்டு பண்றாங்களா? ஆமா, இப்ப வேங்கவை எல்லாம் மலம் கலந்தது யாரு? திமுக கட்சிக்கார. அவன் எந்த சாதியை சேர்ந்தவன், எந்த குடியை சேர்ந்தவங்கிறது அடுத்த பிரச்சனை. திமுக கட்சிக்கார, காவல்துறை அவரை கண்டுபிடிச்சிட்டு வெளியிட முடியல. அவரை கைது பண்ணி அவன் யாருன்னாக்கா இந்த ஏற்பாடை பண்ணவன் போல திமுக கட்சிக்காரா அதான் பின்னாடி இருந்ததுன்னு வரும்பொழுது அது வெட்ட வெளிச்சம் ஆயிடும். திமுக தான் சாதிய கலவரத்தை தூண்டுதுங்கிறது தெரிஞ்சிடும். அதனால அது கமுக்கமா இருக்கு. இப்ப நேத்து வேங்க இது நாங்குநேரியில ஒரு பள்ளி மாணவன் சக மாணவனை கத்தி எடுத்து போய் வெட்டுறான் சாதி வெறி, அவன் குடிச்சிட்டு இருக்கான். இப்ப வெட்டினவன் அப்ப திமுக காரா. இப்ப அவங்க நோக்கம் என்னன்னாக்கா, ஒரு 2 குடிகளுக்குள்ளே பகையை மூட்டி விடுவது. அப்ப மூட்டிக்கிற குடியை பாத்தீங்கன்னா 2 தமிழ் குடி. இப்ப வேங்க வயல்லையும் பாத்தீங்கன்னாக்கா வரையர் குடிக்கு அடுத்தபடி அந்த ஊர்ல இருக்கிறது தமிழர் குடியை சேர்ந்தவங்க தான். நாங்க நேரிலேயே அதேதான்.
அப்ப இரண்டு தமிழ் பகுதிகளிலே சாதி மோதல் வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இதை செவ்வனவே செய்தவர்கள். இவ்வாறு ஒரு பக்கம் சாதி கலவரத்தை தூண்டி கொண்டு அவர்கள் இருக்கும் பொழுது தமிழர்கள் ஒன்றுபடாமல் கவனமாக பார்த்து கொண்டு செயல்படுகின்ற வேளையில் குடி வழியாக தமிழர்கள் ஒருங்கிணைப்போம் என்று ஒரு அறைகூவல் விடுத்து ஒட்டுமொத்த தமிழர் குடிகளையும் அந்தந்த குடிசார் தலைவர்களை அழைத்து தமிழர் குடிகளின் ஒவ்வொரு குடிகளின் பெருமையையும் ஒரு குடிக்கு ஒரு குடி தாழ்ந்த குடியும் அல்ல உயர்ந்த குடியும் அல்ல அனைத்தும் சமக்குடி என்ற அந்த கருத்தியலை விதைப்பது இங்கே குடிகள் ஒன்றானால் திராவிடம் தானாகவே அழிந்துவிடும் இந்த அச்சம்தான் அவர்கள் தடுத்தது. நீங்கள் வந்து குடிகள் எல்லாம் ஒன்றிணைனும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. குடிகள் ஒன்றிணைந்தா சாதிய ஏற்ற தாழ்வுகளை வராதா? சாதி என்றால் என்ன, குடிகள் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த சாதிக்கும் குடிக்கும் சற்று சுருக்கமாகவும் ஒரு வரலாற்று தரவுகளை கொடுக்க வேண்டும். தமிழர் குடிகள் என்பது திணைவழிப்பட்டது, துவக்கத்தில் திணைவழிப்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற திணைவழிப்பட்டது. துவக்கத்தில் பல கடல் கோடுகளை சந்தித்தும் அதனால் அழிவியம் தாங்கிய குடி தமிழர் குடி. குமரிக்கண்ட அழிவு, அதற்கு பிறகு நாவலம் தீவு அழிவு, அதற்கு அடுத்தது பூம்புகார் அழிவு. இப்படி 18,000 கிமு 18,000 ஆண்டு துவங்கி கிமு 12,000 ஆண்டு காலம் வரை தொடர்ச்சியான ஊழிகளுக்கு உட்பட்டு அழிந்த தமிழ்குடி என்பதால் எஞ்சிய தமிழ்குடி தன் பாதுகாப்பிற்காக மலை குன்றுகளிலே குடியிருப்புகளை அமைத்தினார்கள் கடல்கோளிலிருந்து தப்பிக்க. அப்படி குண்டிலிருந்து வாழ்ந்த தமிழர் குடிகள் அங்கே இட நெருக்கடி ஏற்படும் போது, மக்கள் தொகை பெருக்கம் ஏற்படும் பொழுது அங்கிருந்து இறங்கி மலையும் மலசார்ந்த பகுதியுமான காடு குறிஞ்சி நிலத்திற்கு வருகிறார்கள். குறிஞ்சி நிலத்திற்கு வரும்போது அந்நிலம் சார்ந்த அவர்களுடைய தொழில் வேறுபடுகின்றன, ஆடு மேய்த்தல் மாடு மேய்த்தல் என்று. அங்கே ஆடு மாடுகளை ஆடு மேய்த்தவர்கள் ஆயர்கள் என்றும் கோ என்ற பசு கூட்டத்தை கையாண்டவர்கள் கோனார் என்றும் மாறினார்கள். அரச ஆட்சி என்பது கோல் கோர் என்ற அந்த துவக்க முறை முல்லை நிலத்திலே தான் உருவானது. அங்கேயும் நில நெருக்கடி பிறவே மருத நிலத்திற்கு வருகிறார்கள். மருத நிலம் ஆறும் ஆறு சார்ந்த பகுதியாக இருந்தாலும் நிலம் விளைநிலமாக இருக்கிறதே ஒழிய விளைப்பதற்கு ஏற்ற தன்மையில் இல்லை. அடர்ந்த காடுகளும் முட்புதர்களும் இருந்தன. அவைகளை எரித்து அங்கிருந்த பனைமரங்கள் பனங்காடுகள் இப்படிப்பட்டவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து அந்த நிலத்தில் கிடந்த நெருப்பை அணைத்து நிலத்தை உருவாக்குகிறார்கள். அதுதான் தமிழர் குடிகளில் இன்றும் தீமிதி விழாவாகவும் தரைபதி என்ற அந்த நிலமகள். தரை என்றால் நிலம், பதி என்றால் தலைமை, தலைமகள், தரையின் தலைமகள் என்ற பொருளில் தான் தரைபதி. அப்படி அது தமிழர் குடிகளில் உள்ளே அந்த வரலாற்று தரவுகள் நிறைய முறையோடு கிடைக்கின்றன. மருத நிலத்திலே தான் அரசு செழிப்புறுகிறது, நாகரிக வளர்ச்சி அடைகிறது, அங்கிருந்து பல்வேறு தொழில் வழி கிடைக்கின்றன. ஒரு நாகரிகம் என்பது ஒரு அரசுக்கு கட்டுமானம், அதாவது கொல்லர் குடி வேண்டும், தச்சர் குடி வேண்டும், உயர் குடி வேண்டும், இப்படி ஒவ்வொரு கருவிகளையும் பொருள்களையும் சமைப்பதற்கான தொழிலாளர்கள் வேண்டும். இந்த ஒவ்வொரு தொழிலாளர்களும் எங்கோ கடவுளால் புதைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு குடியில் இருந்த அண்ணன் தம்பிகளே ஒவ்வொரு தொழிலும் கைதேர்ந்தவர்களாக மாறி பிற்காலத்தில் அக்குழிவடி பிரங்கடைகள் அத்தொழிலை தொழிலின் நேர்த்தியாக செய்வதால் அது ஒரு குடி தொழிலாகவே மாறிவிட்டது. அந்த தொழில் சார்ந்த குடிகளை அந்த தொழில் பெயரிலே அழைக்கப்பட்டது. இப்படிதான் தமிழர் குடிகள் உருவாயின. அங்கிருந்து மக்கள் பெருக்கம் அதிகமாகவே நெய்தல் நிலத்துக்கு பரவுகிறார்கள். இப்படிதான் திணைவழி பாகுபாடு உருவாகுகிறது. அதற்கடுத்தது
பல்வேறு குடிகள் இதனால் தொழில் வழி உருவாகின்றன. இந்த தொழில் வழி குடிகள் என்பதும் இப்போது தமிழரிடையே இந்த சாதி என்பது வேறு, அது எப்படி வந்ததுங்கிற மறந்து விளக்கிறேன். குலன்னா என்ன, குடின்னா என்ன, இனம்னா என்ன என்ற புரிதல் மற்றவர்களாகவே நாம் இருக்கின்றோம். இப்ப ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது இனம், அது தமிழ் தேசிய இனமா இருந்தாலும் தமிழ் இனமா இருந்தாலும் சரிதான், தெலுங்கு இனமா இருந்தாலும் கன்னட இனமா இருந்தாலும் எல்லா இனத்துக்கும் பொருந்தும் இந்த இலக்கணம். அந்த மரத்திலிருந்து பிரிகின்ற 10-15 பெருவேர்கள் குலம். ஒவ்வொரு பெருவேர்களில் இருந்து பல நூறாக பிரிகின்ற சிறுவேர்கள் குடி. பல குடிகள் சேர்ந்தது ஒரு குலம், பல குலங்கள் சேர்ந்தது ஒரு இனம். இது சமூக கட்டமைப்பு. இது இதுல வந்து ஏற்றத்தாழ்வு எதுவும் அல்ல. சாதிய கட்டமைப்பு, வருண பாகுபாடு கட்டமைப்பு என்பது வேறு. இது சமநில குடிகள். பல அருவிகள் சேர்ந்து ஓடையாவதும், பல ஓடைகள் சேர்ந்து வாரியாவதும், பல வாரிகள் சேர்ந்து ஆறாவதும் போன்ற சமநில இயக்க கோட்பாடு கொண்டது குடி. ஆனால் ஜாதியில் பஞ்சமர் கீழும் கோபுர படிநிலை கொண்டது வருணம். பஞ்சமர்கள் கீழே கடைக்காலாகவும், அதன் மேல் சூத்திரர்களும், அதன் மேல் வைசியர்களும், அதன் மேல் சத்திரியர்களும், அதன் மேல் பிராமணர்களும் என்ற பிரமிடு அமைப்பு முறை கொண்டது வருண பாகுபாடு என்பது. அந்த நாள் வருண கோட்பாடும் பிராமணர்களால் தமிழ் குடிக்குள் புகுத்தப்பட்டது. அந்த ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் பல்வேறு சாதிகளை பகுத்து இருப்பார்கள். அந்த படிநிலை என்பது தமிழருடைய கட்டமைப்பு கிடையாது. அப்ப இங்க நீங்க குலம் குடிங்கிறீங்களே, இது கட்டமைப்புனா இது சமநிலை கட்டமைப்பு, கோபுர கட்டமைப்பு இல்லை. எல்லாம் சமநிலை குடிகள். எக்குடியும் எக்குடிக்கு உயர்ந்ததும் அல்ல, தாழ்ந்ததும் அல்ல, எல்லாம் இணைந்துதான் ஒரு சமூகம். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சாரங்கபாணி என்ற நான் ஒரு இனம் என்று எடுத்துக்கொண்டால், என்னுடைய கை, கால், தலை என்ற என்னுடைய உடலின் உறுப்புகள் குலம். கை என்றால் கையிலே விரல், மணிக்கட்டு, முழங்கை, முட்டிக்கை என்று பிரிவது குடி. அப்ப இங்க என்ன சொல்றான், திராவிட இயக்கத்தவரெல்லாம் சாதி அழிக்கணும்னா இந்த குடியை அழிக்கணும், குலத்தை அழிக்கணும்ங்கிறான். இப்ப நான் குடி குலத்தை அழிக்கணும்னா இப்ப என் கையில் இருக்கிற விரல் நகரெல்லாம் வெட்டிடணும், அதான் குடி, அதெல்லாம் வெட்டி எடுத்து போகணும். குலத்தை அழிக்கணும்னா கையே வெட்டிடணும். அப்ப என் உறுப்புகளை அனைத்தும் கடிக்கடையில் ஆடை வெட்டுவது போல் வெட்டி முட்டு கூட்டி வைத்தால்தான் நான் சாரகபாணி. அங்கதான் பிரிவு இருக்காது, கை, காலு, மூக்கு, தலை, அந்த பிரிவு இருக்கணும். பார்த்தா வெறும் கரிதா இருக்கும். இந்த தத்துவத்தை தான் திராவிடர்கள் கூறுகிறார்கள். சாதி என்பது வேறு, குலங்கள் குடிகள் என்பது வேறு. இந்த குடிக்கும் குலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, பல நூறு குடிகள் சேர்ந்து இன்று குலமாக நாம் மாறி இருக்கிறோம், அணியமாக இருக்கிறோம். தமிழ் குலங்கள் இன்று குலங்களாக இருக்கின்றன. இப்ப வன்னியர் குலம், பறையர் குலம், தேவேந்திர குல வேளாளர் குலம், முதலியார் குலம், செட்டியார் குலம், நாடார் குலம் அப்படி என்றால், இதற்குள்ளாலே நூற்றுக்கணக்கான குடிகள் இருக்கிறது. அப்ப எந்தெந்த குடிகள் கொள்வனை கொடுப்பனை கொண்டுள்ளதோ அந்த குடிகள் ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் ஒரு குலம். இது தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாமே தமிழ் இனத்துல நம்ம வந்து குலமா வந்து நின்றுட்டோம், இத்தனை பேர் குலமா வந்து நின்றுட்டோம். இப்ப குலங்கள் ஒன்றாகல, ஒரு மொழியாரும் செட்டியாரும் அண்ணன் தம்பியா இருக்கணும், ஒரு பறையரும் ஒரு படையாச்சி அண்ணன் தம்பியா இருக்கணும், ஒரு கல்லரும் பல்லரும் அண்ணன் தம்பியா இருக்கணும்ங்கிறதுதான். இப்ப இந்த குலங்கள் இணைக்கப்பட்டது போல, குடிகள் இணைக்கப்பட்டது போலவே குலங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நேற்றைய மாநாட்டின் நோக்கம். குலங்கள் ஒன்றாகிவிட்டால் இனம், அவ்வளவுதான். இப்ப பல சிறுவேர்கள் இணைந்ததுதான் பெருவேர், பெருவேராக நிற்கிறோம். இப்ப இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கினாக்கா ஒரு 10-15 குலம் தான் இருக்கும் தமிழர் குலங்கிறது. அது மரமா வந்து ஒன்னா இணைய மாட்டேங்குது. அது ஒன்னா இணைஞ்சாதான் மரம், ஒன்னா இணையலன்னா மரம் கிடையாது.
தமிழ் இனம்ங்கிறது இது எல்லாம் ஒன்னா இணைஞ்சாதான். நீ குலமா இருக்கிற வரைக்கும் நீ வந்து இனமா மாற முடியாது. இல்ல குலம் குடிகள் இருக்கு, இதுல சாதி என்ற சொல் எங்க இருந்து வருது? அது சாதிங்கிற சொல் எங்க இருந்து வருதுங்கிறது பின்னாடி வர. சாதிங்கிற சொல்லு விஜயநகர ஆட்சி காலத்தில் இருந்து வருகிறது, பாகுபடுத்தப்படுகிறது. இந்த குடி குடிக்கு பின்னாடி உள்ள வரலாற்று தரவுகள், அது எவ்வாறு அழிக்கப்பட்டது என்ற தரவுகளுக்கு வந்து வருகிறேன். நம்ம பல்லவர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம் எல்லாம் பார்த்துருப்போம். வரலாற்றுல ஒரு நூறாண்டு காலம் இருட்டடிக்கப்பட்ட காலகமாக இருக்கிறது. கிபி 1260 360 வரைக்கும் ஒரு நூறாண்டு காலம் தமிழக வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறு தெரிந்தால்தான் தமிழ் இனம் மீட்டிவிட முடியும். இப்ப நம்ம சேர பாண்டிய சோழன் பேரரசுகளை பற்றி தான் வரலாற்று தரவுகளும் கல்வெட்டுகளும் ஆவணங்களும் நாம் எடுக்கிறோம். ஆனால் கொங்கு மண்டலம், தொண்டை மண்டலம், சோழ மண்டலம், பாண்டி மண்டலம் இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. இந்த மண்டலங்களுக்குள் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 100 மேற்பட்ட குடியரசுகள் இருந்தது. எல்லா காலத்திலையும் இது இருந்தது. இந்த வரலாறு நமக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. சோழனுக்கு எப்படி வல்லரசு ஆகிறான்னா, இந்த குடியரசுல அதிகமா யாரு எந்த மன்னனுக்கு துணை நிற்கிறானோ அவன் தான் பேரரசு ஆக முடியும். எப்ப 1250 பிறகு சோழரசு வீழ்ந்து சுந்தரபாண்டியன் எழுந்து அவரு சித்தூர் நல்லூர் வரைக்கும் வெற்றி பெற்றிருந்த போதும், அவர் வீழ்ச்சிக்கு பிறகு ஒட்டுமொத்த பேரரசும் தமிழ்நாட்டில் இல்லை. நூறாண்டு காலம் பேரரசுகள் இல்லை. அவர்கள் கீழிருந்த சிற்றரசுகள், படை நடத்திய சிற்றரசுகள் தனித்தனி குடியரசுகளாக இந்த நூறாண்டில் இயங்கின. இந்த வரலாறு தான் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த தனித்தனி சிற்றரசுகளில் ஒரு அரசு தான் சம்புவராயர்கள், காடவராயர்கள், வானாதி கோவராயர்கள். இப்படி பல்வேறு அரசுகள் தமிழ்நாட்டில் இருந்தது. இந்த அரசுகளுடைய ஆட்சி காலகட்டத்தில் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த வருண சைவம் வைணவம் இப்படிப்பட்ட நிலையில சேரர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் கோயில் இதெல்லாம் கட்டப்பட்டு தொன்மை ஆசீர்வக சமயமாக இருந்த தமிழர்கள் சைவ வைணத்துக்குள் மாற்றப்பட்டு அதுதான் துவக்கம். அதாவது ஜாதியத்தின் துவக்கம் அங்கிருந்து தான் எழுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த பேரரசர்களுக்கு கீழிருந்த சிற்றரசர்கள் தங்களுக்கு என்று சுதந்திர அரசு வந்து வரும் பொழுது இருந்த அரசுகள் வட தமிழ்நாட்டில் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அரசுகளை சொல்கிறேன். கோப்பரஞ்சிங்க காடவராயன், வானவ கோவராயன், சம்புவராயன், மழவராயன், பழுவேட்டரையன், வல்லவராயன், மலையமான், அதியர், சேதியர். இப்படி இந்த தொண்டமண்டல பகுதிகளில் நமக்கு தெரிந்தவை 100 ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருந்தது. இப்ப இந்த வலங்கை இடங்கை போர், சைவ வைணவ போரா தான் இருக்கு. அதுக்கும் பிறகு இந்த சிற்றரசுகள் காலத்துல பழையபடி ஆசிவக மெய்யியல் தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் ஊறி கிடந்தது. அது சாதிய பாகுபாடு அற்ற ஒரு மெய்யியல் தோற்பட்டு நிலையாகும். அந்த நிலை மீண்டும் புத்தெழுச்சி பெற்றது. இந்த நூறாண்டு காலத்தில் எல்லா குடியும் சமநிலை குடி என்ற கருத்தியலும், குலதெய்வ வழிபாடு, ஐயனார் வழிபாடும், கருப்புச்சாமி, பச்சைவாடி அம்மன், காத்தாயி அம்மன், அரசாயி அம்மன், நொண்டி வீரன், இப்படி பல்வேறு குலதெய்வ வழிபாடு முறைகளும் இந்த நூறாண்டு காலத்தில் இடப்பட்ட காலத்தில் மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்புக்கு, அது சமநிலை குடி என்ற வளர்ச்சி நிலை உருவானது. இந்த அரசுகள் எல்லாம் முதலில் கிபி 1366 படைவீடு விஜயநகர அரசின் படைத்தலைவன் குமார கம்பனால் வீழ்த்தப்பட்டு அதிலிருந்து மதுரைக்கு செல்வதற்கு 5 காலம் பிடிக்கிறது. 71 தான் மதுரை சென்று செல்கிறார். இப்ப அந்த 5 காலமும் படை வீட்டிலிருந்து, திருவண்ணாமலை பகுதியிலிருந்து மதுரைக்கு போவதுக்கு 5 ஆயிருக்கு.
அப்ப கடுமையான போர்களை சந்தித்திருக்கிறார்கள். அடுத்தது சேந்தமங்கலத்து காடவராயன், அடுத்தது ஆரகழியூர் வானவ கோவராயன், இப்படி பல்வேறு இந்த சிற்றரசுகளை வீழ்த்திதான் அங்கே சென்றிருக்கிறார். அப்ப இந்த சிறு காலத்தில் எப்படி குடிநிலை இருந்தது அது சொன்னால் உங்களுக்கு தமிழர் குடிகள் எப்படி இருந்ததுன்னு. அப்ப சிற்றரசுகள் போர் நடத்தும் பொழுது இப்ப இங்க சில குடிகள் நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்கிறார்கள். ஆண்ட பரம்பரை என்றால் ஒரு தனிப்பட்ட குடி மட்டும் ஆளவில்லை, இந்த புரிதல் வேண்டும். அப்ப தனியா ஒரு குடி மட்டும் ஆளல இல்ல. இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா மதிப்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு. அப்ப அவர் சார்ந்த குடி இசைவேளாளர்னாக்க இசைவேளாளர் குடிதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஆண்டுனா பொருள். அந்த பொறுப்புல அவர் இருக்காரு. அடுத்தடுத்த பொறுப்புல யாரு இருக்காங்க? மத்தவங்க அப்படிதான். அப்படிதான் அரசனா இருக்கிற ஒரு குடியை சேர்ந்தவன் இருக்கலாம். அதோட மட்டும் இல்ல, எல்லா அரசுமே ஒரே குடியை சேர்ந்தவன் தமிழ்நாட்டுல இல்ல. எல்லா குடிகள்லயும் அங்கங்க சிற்றரசு இருந்தது. ஒரு குடியை சேர்ந்தவன்னா ஒரு பின்ன ரெண்டு சிற்றரசு இருந்திருக்கலாம், கூடுதல் குறையா இருந்திருக்கலாம். எல்லா குடியிலுமே சிற்றரசு அந்தந்த பகுதி மக்களை அடர்த்தியை பொறுத்து இருந்தது. ஒரு குடி சார்ந்தவன் போர் நடத்துறான் அப்படின்னா ஒரு 10,000 பேர் போறான் போருக்கு. ஒரு 10 நாள் சண்டை நடக்கும்னாக்க 10,000 போருக்கும் 10 நாள் சண்டைக்க வேண்டிய உணவு வேணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இயந்திரம் கிடையாது. அன்னைக்கு கையால் அரைக்கிற இயந்திரம், உணவு தானியங்கும் போது நெல் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் எடுத்து போகணும். இதை அங்க போர்க்களத்துல முகாமில் சமைக்கிறதுக்கு வேண்டிய இயந்திரம், உரலு உலக்க அமைக்கல் ஆட்டுக்கல் இது கொண்டு போகணும். இந்த உணவுப் பொருளை ஏற்றி போகணும். இது சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள் கொண்டு போகணும். அப்ப சமைக்கிறதுக்கான ஆட்கள் வேணும், புடைக்க குத்த நோம்ப ஆட்கள் வேணும். குறைஞ்சது 10,000 பேரு படை வீரனா களத்துல வாழோடு நிக்கிறான்னா 5,000 பேரு அவனுக்கு பின்னணியில நிக்கணும். அவனுக்கு உணவு கொடுக்கவும் உடை கொடுக்கும் மருத்துவ கூட போன. இன்னைக்கு பண்டிதர் என்கின்ற மருத்துவ குடி அன்று மருத்துவர். அவர்கள் போர்க்களத்தில் நின்றார்கள். ஒரு நாள் போர் முடிந்த உடனே போர்க்களத்தில் இரண்டு தரப்பிலும் சங்கூதப்படும், முரசு அறையப்படும், போர் முடிவடையும். அன்றைய போர் இரு தரப்பிலும் அடிப்பட்ட வீரர்களை தூக்கி கொண்டு அவரவர் முகாமுக்கு திரும்புவார்கள். அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், வெட்டுப்பட்டு வந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும், மருத்துவ உதவி செய்ய வேண்டும். அன்று தலையில் வெட்டுக்காயம் பட்டவனுக்கு முடியை வெட்டி விட்டு அந்த முடியை நீக்கி விட்டு தையல் போட்டு பச்சளை வச்சு கட்டியதற்கு ஆபரேஷன் டூல்ஸ் ஆக பயன்பட்டதுதான் இன்றைய மருத்துவ குடி பயன்படுத்தும் முடி வெட்டும் கருவியாகிய கத்திரிக்கோளும் கத்தியும். இந்த புரிதல் வேண்டும். அப்ப மருத்துவ குடினா நீ கீழ்குடின்னு நினைச்ச கூடாது. அன்றைக்கு அவன் உயர்ந்த குடி. மருத்துவ குடி கீழ்குடின்னு நீ கருதிச்சுட்டா இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் மருத்துவம் முழுக்க அந்த குடி சார்ந்த தொழில். இப்ப இங்க ஒரு பயணம் தாப்பிள்ளையே மெடிக்கல் படிக்க வைக்க கூடாது. பரியேறி குடி கீழ்குடின்னு நீ நினைக்கிறன்னா அந்த குடி சார்ந்த தொழில மத்த யாருமே படிக்க வைக்க கூடாது. அப்ப அங்க மட்டும் ஏன் போட்டி போட்டுக்கிற போறீங்க? அப்ப அந்த குடிய கீழ்குடின்னு சொல்லிட்டு அவங்க குடி தொழிலை செய்ய நீங்க போக கூடாது. இல்ல இப்ப கம்மாளர் குடி போர்க்களத்தில் வாழ் ஒடியும் ஈட்டி ஒடியும் அம்பு ஒடியும். அப்ப கல் தச்சர் இரும்பு தச்சர் அங்கே அவர் உலகடம் போட்டு அடிச்சு கொடுக்கணும், எல்லாத்தையும் அடிச்சு கொடுக்கணும். பின்னாடி மறுநாள் போருக்கு வேண்டிய ஆயுதங்கள் வேணும். அப்ப அந்த குடி அங்க போர்க்களத்திலே நின்றது. வண்ணாரர் குடி வெத்த கரையோட வந்த அவன் துணியெல்லாம் வாங்கிக்கின வேற துணியை அவனுக்கு மாத்தி கொடுக்கணும். முதலியார் குடி அந்த முகாம் போறதுக்கு டெண்டு போறதுக்கான அந்த தற்காலிக முகாம் போறதுக்கான துணிகள் அவங்கள அது தேவை. இப்படி ஒவ்வொரு குடி பறையர் குடி பறையர் குடி படைப்பிரிவிலேயே இருந்தது, செய்தி தொடர்பிலேயே இருந்தது. படை தளபதி 10 மைல்கல்லுக்கு பின்னே இருந்தான் என்றால் படை முன்னே 10 மைலுக்கு முன்னே இருக்கும் என்றால் அவர்களுக்கு செய்தியை படை மூலம் அறிவித்தார்கள். முன்னே போ பின்னே போ இடது போ வலது போ என்ற சமிக்கைகள் எல்லாம் படை தளபதி இருக்கும் ஒரு வீரன் படை இசைத்தால் 1 மைலுக்கு அன்றால் இருக்கும் ஒரு வீரன் அதே இசையை இசைப்பான். இப்படி ஒவ்வொன்றாக கடத்தப்பட்டு படைமுனைக்கு அந்த செய்தி செல்லும். பறைதல் என்றால் பேசுதல். செய்தியை கடத்திய அந்த கருவிக்கு பறை என்று பெயர்.
இப்படி அவர்களும் போர்க்களத்தில் நின்றவர்கள். இப்ப எந்த குடியினுடைய ஒத்துழைப்பு இல்லாத ராஜா போய் அரசன் போய் அங்க போர் செய்யான். அப்ப ஒட்டுமொத்த குடியும் மன்னர்களுக்கு பின்னாடி நின்னது. மன்னன் என்பவன் ஒட்டுமொத்த குடிக்கும் தந்தையாய் நின்றான், பாதுகாப்பனாக நின்றான், காவலனாய் நின்றான். இந்த புரிதல் வேண்டும். இதை விட்டு விட்டு நாங்கள் உயர்ந்த குடி, அவர்கள் தாழ்ந்த குடி என்று நாம் வரலாறு பேசுவது சரியானதல்ல. அல்ல குடி புரிதல் அற்ற நிலை. இப்படிதான் அன்றைய சிற்றரசுகள் இருந்தன. அந்த சிற்றரசுகள் வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்பட்ட பின் விஜயநகர அரசு வந்தது. விஜயநகர அரசு என்பது சிருங்கேரி பிராமணர்களின் துணியோடு தான் அந்த படை இங்கே நடத்தப்பட்டது. சங்கரமடமும் காஞ்சி சங்கரமடமும் குறிப்பிட்ட உத்தரவாதத்தின் பேர்தான் விஜயநகர படையை இங்கே கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவர்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்தனர். அப்போது பிராமணர்களின் நால்வருண கோட்பாட்டை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும். ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் இன்று தமிழ் குடியாக இருக்கின்ற குடி, குளங்களாக இருக்கின்ற இந்த குடிகளை சாதிகளாக மாற்றி பிரித்து அமைக்க வேண்டும். ஒவ்வொரு சாதிகளுக்கும் படிநிலை வகுக்க வேண்டும் என்ற இந்த நடைமுறையெல்லாம் விஜயநகர ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. பல்லவர்கள் காலத்தில் ஆட்சி மிக பெரு சித்தர்களாகவும் பேரறிஞர்களாகவும் இருந்த பரையர்குடி சைவந்தழ்வாதத்தால் நிலபலங்கள் புடுங்கப்பட்டு அவர்கள் ஊருக்கு புறத்தே தள்ளப்பட்டிருந்தாலும் கூட இந்த சிற்றரசு கால இந்த நூறாண்டு காலத்தில் அந்த அடக்குமுறை தளர்த்தப்பட்டு சமநிலை குடியாளாக வளர்ந்த ஒரு சூழல் இருந்தது. ஏனென்றால் அக்காலகட்டத்தில் பரையர்குடியும் சிற்றரசுகளாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை மாற்றி அக்குடியை மீண்டும் பழைய குடிக்கு கொண்டு போறார்கள். ஏனென்றால் குறிப்பாக தமிழர் குடியில் அறிவர் குடி என்பது, அறிவர் குடின்னா இன்னைக்கு காலேஜ் ப்ரொஃபஸரு, லெக்சரரு, பேராசிரியரு, பேரறிஞரு இந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு குடி. அந்த குடி அன்றைய தமிழக அரசர்களுக்கு அரசு குருவாக இருந்த குடி. அதனால்தான் வந்தேரிகள் திட்டமிட்டு ஒரு அறிவர் குடியை அறிவே அற்ற குடியாக ஆக்கினால் ஒழிய தமிழகத்தை அடிமையாக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு முதலில் அனைத்து உரிமையும் பறிக்கப்பட்டு, பொருளாதாரத்திலிருந்து பறிக்கப்பட்டு, குறிப்பாக கல்வியே கற்கக்கூடாது என்று மனுநீதி சொல்கிறது. வேதத்தை படித்தால் நாக்கையற, படித்து பிறகு கேட்டால் ஈயத்தை காட்சி ஊத்து என்ற அந்த மனுநீதி அரசியல் கோட்பாட்டு முறையை தமிழகத்தில் புகுத்தியது வடுக வந்தேரி அரசுகளே. அந்த வடுக வந்தேரி அரசு ஆட்சியின் இறுதி கட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வசம் தமிழ்நாடு கைப்பற்றப்படுகிறது. ஆங்கிலேயருக்கு முன்பு டெல்லி முகலாய பேரரசு படையெடுத்து வந்து செஞ்சி நாயக்கத்தை வீழ்த்துகிறது. அதன் படத்தளபதியாக இருந்த எக்கோஜி தஞ்சை நாயக நாயக்கத்தை வீழ்த்துகிறார். மதுரை நாயக்கம் மட்டும் நாயக்கர்கள் கையில் இருக்கின்றன. பிற்காலத்தில் அனைத்தும் வந்து ஆற்காட்டு நவாப்பிடம் இருந்து ஆங்கிலேயர் கைக்கு 1801 முழு இந்தியாவும் ஆங்கிலேயர்களுக்கு கையில் மாற்றப்படுகிறது. இந்த ஆங்கிலேயர் கையில் மாற்றப்பட்ட பிறகுதான் பெரு சிக்கல் வருகிறது. ஒரு 1840-1841 என்று நினைக்கிறேன் சென்னை, அவங்க 4 மாகாணமாக பிரிக்கிறாங்க, இந்தியாவை ஆட்சி செய்கிறாங்க. இப்போ சென்னை மாகாணத்தில் முதல்ல ஒரு உயர்நிலை பள்ளி வருது. இப்போ இங்கே என்னன்னா, இந்த விஜயநகர ஆட்சி காலத்தில் தமிழர் குடிகளில் எதுதெல்லாம் வந்து அரண்மனைக்குள்ளால எழுத்தர்களாகவும் அமைச்சர்களாகவும் பணியாற்றினார்களோ அந்த ஒரு சில குடிகள் அப்படியே விஜயநகர ஆட்சி காலத்திலும் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிலை நீந்து கொண்டிருக்கும் பொழுது ஆங்கிலேயன் காலத்தில் அவர்கள் முதலில் ஆங்கிலத்தை படித்து உபாஷிகளாக, உபாஷின்னா இரண்டு பாஷை பேசுவார், தோ பாஷா, தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்களாக தமிழர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலையில் அன்றைய
அரசியல் சூழல் இருக்கிறது. அவர்களின் கண்காணிகளாக வைத்துதான் தமிழகத்தில் இருந்து பெரும்பாலும் தமிழ் குடிகள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக கூலி தொழிலாளியாக விஜய்தீவு, மொரிசியஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்த்தப்படுகிறது. அதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட குடிகள் வன்னியர் குடியும் பறையர் குடியும் தான், முதன்மை பறையர் குடி. எவ்வளவோ குடிமக்கள் அதில் அழிந்து விட்டார்கள். இந்த துபாஷியாக இருந்த இந்த குடிகள் மீது பொறாமை கொண்ட பிராமணர்கள் என்ன அனைத்து பதவிகளும் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களே என்று அதன் பிறகு ஆங்கிலத்தை படித்து அந்த அரசு பதவிகளை தாங்கள் தக்க வைத்துக் கொள்ள விழுகிறார்கள். ஒரு 40 ஆண்டுகளுக்குள், 19 நூற்றாண்டு 20 நூற்றாண்டு பிறப்பதற்குள் அனைத்து பிராமணர்களும் அனைத்து துறைகளிலும் ஆங்கிலேய நிர்வாகத்தில் ஊடுருவி விட்டார்கள். நீதித்துறை, கல்வித்துறை, அரசியல் நிர்வாகத்துறை, தாசில்தார், ஸ்டெப் கலெக்டர், இந்த மாதிரி பல்வேறு தொழிலில் பிராமணர்கள் முன்னேறி விடுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் நாயக்க அரசின் கீழிருந்த பாளையக்காரர்கள் பொருளாதாரத்திலும் ஓரளவு கல்வி வளர்ச்சி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். தமிழர் குடிகளில் மேற்சொன்ன அந்த துபாஷி குடிகளை தவிர ஏனையோர்கள் படிப்பறிவற்ற குடிகளாக இருக்கிறார்கள். குடி பெரும்பான்மையா இருக்கலாம், எல்லா குடியும் படிப்பு இல்லாததான் இருந்தது. சட்ட ரீதியாவே நாயக்கர் காலத்துல படிப்பு தடை செய்யப்பட்டிருந்தது தமிழர் குடி. அப்ப இங்க இருந்த அந்த தெலுங்கர் குடிகள், பாளையக்காரர்களாக இருந்த நாயக்க அரசின் கீழ் இருந்த தெலுங்கர் குடிகள் இந்த துபாஷி குடிகளையும் ஓரளவுக்கு அணியமாக்கி கொண்டு எல்லா பொறுப்புகளையும் பிராமணர்களையே அள்ளி கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது வேலை வாய்ப்பில் மத ரீதியாக கொடுக்கப்பட்டது, இந்து, முஸ்லிம், கிறித்துவர் என்று. அப்ப இந்த இந்துக்களின் ஒதுக்கீடு அனைத்தும் பிராமணர்களே அனுபவிக்கிறார்கள். எல்லாமே கொண்ட தெலுங்கு குடியை சார்ந்தவர்கள் பிராமின், நான் பிராமின், அதாவது பிராமணர் அல்லாத குடிகள் என்ற இரு பாகுபாட்டை கொண்டு வரார்கள். அங்கேதான் திராவிடன் என்ற சொல் கையாளப்படுகிறது. 1912 என்று நினைக்கிறேன் திராவிடர் சங்கம் உருவாக்கப்படுகிறது. 17 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு பிராமணர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் தமிழகத்தில் திராவிடர் என்ற முறையில் கட்டமைக்கப்படுகிறது. 1920 பயிற்சி அரசியலாக சட்டமன்றத்தை அந்தந்த மாநில மக்களிடம் ஒப்படைக்க அரசு முடிவு பெறுகிறது, ஆங்கிலேய அரசு முடிவெடுக்கிறது. அதன் விளைவாக சென்னை மாகாணத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அங்கே இரட்டையாட்சி முறை இருந்ததால் அதை ஏற்காத காங்கிரஸ் அந்த அமைச்சரவையில் பங்கு பெறவில்லை. அதனால் நீதி கட்சி பங்கு பெற்றது, அதுவே வெற்றி பெற்றது. 1920 to 1937 வரைக்கும் ஆட்சி செய்தது. அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க நீதி கட்சியுடைய ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து அதனுடைய அமைச்சர் பதவி, தலைமை அமைச்சர், இரண்டாவது அமைச்சர், மூன்றாவது அமைச்சர், அப்படித்தான் அது இருக்கும். அதிலே முதல் சற்பட்டி தியாகராஜ செட்டியார் முதலமைச்சராக வருகிறார். சுப்பராயலு, பனகலரசர், கூர்மை வெங்கட ரெட்டி, அந்த மூன்று பதவியும் தெலுங்கர்கிட்ட தான் இருக்கும். குறிப்பா அதுக்கு கீழே தமிழர்கிட்டவல்ல, தெலுங்கர் முழுக்க அமைச்சர்கள் தெலுங்கர்கள். அதற்கு அடுத்த நிலையில இருந்த அமைச்சர்கள் ஓரளவுக்கு மலையாளிகள் இருந்தார்கள். தமிழர்களுக்கு இடமே இல்லை, பொறுப்பும் கொடுக்கல. பட்டியல் படிக்கிற 1923 to 1926 முதலமைச்சர் பனகலரசர், ஏபி ஒரியர், மூன்றாவது அமைச்சர் டி என் சிவஞான பிள்ளை. அந்த முதல் ரெண்டு அரசுல எதிர்ப்பு அதிகமா வலுத்தத்தால ஒரு ஆளுக்கு கொடுக்கறாங்க. அந்த ஒரு ஆளுக்குடையத லஞ்சம் கொடுத்து வாங்கினதா தரவுகள் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 26, 27 to 30 இப்ப என்ன சொன்னாங்க, 27 to 30 இடையில நீதி கட்சி தோத்துடுது, சுயேட்சை நிறைய இருக்கு. அதெல்லாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க நிக்கலன்னா கூட அவங்க சுயேட்சையா வந்து இதுல போட்டிடுறாங்க, கட்சி நிக்கலையோ சுயேட்சை. இந்த இதெல்லாம் எதிரணி எல்லாம் ஒண்ணு சேர்க்கும் பொழுது
அது பெரும்பான்மையை அடையுது. அதனால நல்வாய்ப்பா சுப்பராயன்கிறவர், பி சுப்பராயன்கிறவர் முதலமைச்சர் அவர் தமிழர், அவரு 30 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. அந்த காலகட்டத்துலதான் வெங்கனால முதலியார் 2வது அமைச்சர், 3வது அமைச்சர் ஆரோக்கியசாமி வராரு. இந்த 3 பேரும் தமிழர். அந்த அந்த 3 ஆண்டுகள்ல தான் 30-32 திரும்பி தேர்தல் நீதி கட்சி தான் ஆட்சி. 1வது அமைச்சர் முனிசாமி நாயுடு, 2வது அமைச்சர் குமாரசாமி செட்டியா ரெட்டியா, 3வது அமைச்சர் பி டி ராசன். அடுத்தது 32-37 வரைக்கும் உள்ள அமைச்சரவையில முதலமைச்சர் ரங்கா, அதாவது பொக்குலியார், 2வது குமாரசாமி ரெட்டி, 3வது முத்தையா செட்டியார். 37 ஒரு 2 மாசம் அமைச்சு, அப்புறம் சட்டசபைய கலைஞ்சு விடுது. அது வந்து கூர்மை ரெட்டி நாயுடு, எம் ஆர் பாலாட்டு தெலுங்கர், இவரும் தெலுங்கர், கலிபுல்லா தெலுங்கர். இப்படி 37 வரைக்கும் இவங்க. சரி, 37 இருந்து 47 சுதந்திர அடையிற வரைக்கும் காங்கிரஸ் இருக்கு. 47க்கும் பிறகும் முதல் தேர்தல் 1952 முதல் தேர்தல் விடுதலை பற்றி நடக்கும் வரை காங்கிரஸ் அரசு தான் இருக்கு. அப்ப அந்த காங்கிரஸ் அரசுல யார் இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 37-39 முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் தெலுங்கு, தமிழ் பார்ப்பனர் டி பிரகாசம் தெலுங்கர், கோபால் ரெட்டி தெலுங்கர். அதுக்கடுத்தது 46-47, 40-45 வரைக்கும் 2வது உலக போர் நடந்ததால பிரிட்டிஷ் அரசு சட்டசபையிட்ட பொறுப்பு கொடுக்கல, தாங்கையிலே வச்சுக்கினாங்க. 46ல தேர்தல், 46-47 முதலமைச்சர் டி பிரகாசம் தெலுங்கர், பி எஸ் குமாரசாமி ராஜா தெலுங்கர், ருக்குமணி லட்சுமிபதி தெலுங்கர். இப்ப நான் சொல்றதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில. 47-49 ஓ பி ராமசாமி ரெட்டியார் தெலுங்கர், பி கோபால் ரெட்டி தெலுங்கர், சீதாராம ரெட்டி தெலுங்கர். 49-52 பி எஸ் குமாரசாமி ராஜா தெலுங்கர், பி கோபால் ரெட்டி தெலுங்கர், கலா வெங்கட்ராவ் தெலுங்கர். 52-54 ராஜகோபால் ஆச்சாரி தெலுங்கர், தமிழ் தெலுங்கர், ஏபி ஷெட்டி தெலுங்கர், கே வெங்கடசாமி நாயுடு தெலுங்கர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாடு யாரால் எப்படி ஆளப்பட்டதுன்னு. இந்த காலகட்டத்தில் நீதி கட்சி துவங்கும் போதே 1917 ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி அமைக்கப்படுது, 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைக்கப்படுது. இந்த காலகட்டத்திலேயே சித்தூர் மாவட்டத்தை, நல்லூர் மாவட்டத்தை ஆந்திரர்கள் தன்வசம் ஆக்கி கொண்டார்கள். அடுத்து சித்தூர் மாவட்டத்தையும் தெலுங்கர்கள் வசம் ஆக்கிக் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த நீதி கட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தை ஆண்ட தெலுங்கர்கள் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கார்கள். அவர்கள் இறுதியாக சென்னையையும், நாளைக்கு மொழிவழிந்த மாநிலம் பிரிக்கப்படும் போது சென்னையையும் ஆந்திராவில் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். தமிழர்கள் வேண்டுமானால் திருச்சியையோ மதுரையையோ தலைநகராக வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டார்கள். அது சென்னையை மீட்டது பெரிய கதை. இப்படி மொழிவழி மாநிலம் 1956 பிரிக்கப்படும் பொழுது சித்தூரை இழந்தோம், நெல்லூரை இழந்தோம், இங்கே கன்னடர்கள் பெங்களூரை எடுத்துக்கொண்டார்கள், மைசூரை எடுத்துக்கொண்டார்கள், கோலாரை எடுத்துக்கொண்டார்கள். மலையாளியோ கேட்க வேண்டாம், அவர்கள் உதகமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை தமிழர் நிலத்தை ஒரு 50-60 மைல்கல் அளவுக்கு அப்படியே கிழக்கே எல்லையாக நகர்த்தி போட்டு விட்டார்கள். இக்காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்த அதே காங்கிரஸில் ராஜாஜி அணியில் இருந்த மாப்போ சிவஞானம் போன்றவர்கள் வடக்கல்ல போராட்டத்தில் கையில் எடுத்தார்கள். கன்னியாகுமரியை சேர்ந்த மக்கள் அவர்கள் அவர்களாக போராடி பல் உயிர்களை இழந்து தமிழ்நாட்டோடு அணியமானார்கள். ஆனால் இங்கு அமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களோ நல்லாட்சி தந்தவர் என்று சொல்லலாமே ஒழிய, அவர் தேசிய பக்தராகவும் இருந்தார ஒழிய தமிழராக இருக்கவில்லை.
அங்க ஆந்திராவில் காங்கிரசுக்காரன் தெலுங்கனாக இருக்கிறான், தெலுங்கு உணர்வு உள்ளவனாக இருந்தான். கன்னடத்தில் உள்ள காங்கிரசுக்காரன் கன்னட உணர்வு உள்ளவனாக இருந்தான். மலையாளி காங்கிரஸ்காரன் மலையாள உணர்வு உள்ளவனாக இருந்தான். நமது சபக்கேடு தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் இந்திய தேசியவாதியாக இருந்தார்களே ஒழிய தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்களாக இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் இந்த பரிபூர்ண நிலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அன்று இந்த திராவிடமும் இதற்கான எதிர்குரல் கொடுக்கவில்லை. 49 திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து விட்டது பெரியாரிடமிருந்து. பெரியாரும் குரல் கொடுக்கவில்லை. மாற்றாக பெரியார் பீர்பாடு தேவிகுளம் மலையாளிகையில் போவதற்கு உடந்தையாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் கை கொடுக்கவில்லை. பேசும்போது சொல்றீங்க திராவிடமும் கை கொடுக்கவில்லை, பெரியாரும் பீர்மேடு வந்து கேரளாவுக்கு போறதுக்கு உறுதுணையா இருந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று இங்க தமிழர்கள் மாநாடு போடுறாங்க. அப்ப திராவிடம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. சரி, திரா என்ற சொல் வடமொழி சொல். திராவில் இருந்து பிறந்ததுதான் துரோ ஆங்கில சொல். துரோ என்பதற்கு எரிதல் என்று பொருள். அதே வடமொழியில் திரா அப்படி என்றால் பிரிதல், எரிதல், விளக்குதல், நீக்குதல், பிரிந்து போனதல் என்றுதான் பொருள். சமஸ்கிருதத்தில் திரா என்பதற்கு அதுதான் பொருள். சரி, அந்த சமஸ்கிருதத்துக்கு வேர் சொல் எது என்று தமிழில் தேடினால் தமிழில் திரி என்பது வேர் சொல். அதே பொருளை கொடுக்கக்கூடிய சொல் திரிதல். இந்த பய ஊர் திரிஞ்சிட்டு வரா, அந்த மாடு ஊர் திரிஞ்சிட்டு வருது, ஊராகாலி மாடுன்னு சொல்லுவாங்க. கட்டாத மாடு அவுத்து விட்டு திரிந்த மாடு, பால் திரிந்து விட்டது, அதன் தன்மையிலிருந்து மாறுபட்டு விட்டது என்ற வேர்ச்சொல் தமிழில் இருக்கிறது. அப்ப திரிதல் என்றால் தன்னிலையில் இருந்து மாறுதல், புலம்பெயர்தல், இடம் விட்டு இடம் செல்லுதல் என்ற பொருளில் தமிழில் திரி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதனிலிருந்து பிறந்த திரா என்ற சமஸ்கிருத சொல்லும் அதே பொருளில் தான் பயன்படுத்தப்படுகிறது திரா என்பது. அதிலிருந்து பிறந்த ஆங்கில சொல் த்ரோ என்பதும் எரிதல் என்ற பொருளில், பிரிதல் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. கிமு 1500 கிமு 2000 1500 இடப்பட்ட காலத்தில் வட இந்திய பகுதியில் நுழைந்த ஆரியர்கள் கங்கச்சமொழி பகுதியில் நிலைகுடியாக மாறுகிறார்கள். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், ஆசிபகர்கள் பரவிய நிலப்பரப்பு ஆசியா என்றும், குமரிக்கண்டத்திலிருந்து தொன்மையில் ஆசியா முழுக்க பரவிய தமிழர்களின் இனப்பெயர் நாகர்கள் என்று கூறியிருந்தேன். இவர்களுடைய அரசுகள் தான் வட இந்தியா முழுக்க தமிழர் அரசு இருந்தது. அங்கே வந்த ஆரியர் குடி தரைக்கென்ற ஒரு நிலையான இடத்தை கங்கச்சமொழி பகுதியில் அமைத்துக் கொண்டார்கள். அது செழிப்பான பகுதி, வளமான பகுதி என்ற பொருளில் அதை ஆரியவர்த்தம் என்றனர். பிற்காலத்தில் ஆரியர்கள் எழுத்து மொழியாற்ற தங்களது பேச்சு மொழியை அந்தந்த பகுதிவாழ் வட்டார பகுதிவாழ் மக்களிடம் தமிழ் பேசியிருந்த மக்களோடு இவர்கள் மொழி கலந்து வட்டார வழக்கு மொழிகள் தோன்றுகின்றன. அவ்வாறு தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து தோன்றிய வட்டார வழக்கு மொழிகள் தான் பஞ்சாபி, குஜராத்தி, ராஜஸ்தானி, மராத்தி, ஒரியா, கர்நாடகா, தெலுங்கு, இப்படி பல்வேறு மொழிகளாக தெரிகின்றன. அப்ப இந்த மொழி வழி திரிவுக்கு முன்பே தென்புலம் பெயர்ந்த அந்த ஆரியர்கள், அதிலிருந்து ஒரு குழு தெற்கு நோக்கி வருது. எங்கேயா இருந்தாலும் அவங்க வந்து உழைக்காம வாழணும், அரசர்களை அண்டி வாழணும், அரசர்களை ஆளுமை செய்யணும், அந்த வேதாந்த கருத்தியலை பரப்பணும், மக்களை பாகுபடுத்தணும். இப்படிப்பட்ட கருத்தியலை அவங்க பரப்புறதுக்கு தென்னிந்தியா பகுதியில் நுழையிறாங்க. இந்து சாஸ்திரா மலைக்கு தெற்கே வராங்க. அப்படி தெற்கே வரும் பொழுது இங்கு இந்த நிலப்பரப்புகள் அப்பொழுது மொழி வழியாக பிரியவில்லை. தெலுங்கானா, கர்நாடகா, மலையாளம், தமிழ், மராத்தி என்று பிரியவில்லை. அப்ப ஒரு திரிபு நிலையில் இருக்கின்ற காலகட்டத்தில் இங்கு வந்து குடியேறுகிறார்கள். பிற்காலத்தில் இந்த மொழி வட்டார மொழிகள் வளர்ச்சி அடைந்து மொழி வழி தேயமாக மாறுகிறது. அப்ப மராத்தி, தெலுங்கானா, கர்நாடகம், தமிழ், அப்போது மலையாளம் இல்லை, தமிழ்,
ஒரியா போன்ற மொழிவழி மாநிலங்கள் தேயங்கள் மொழிவழி தேயங்கள் நாடுகள் இருக்கின்றன. அந்தந்த நிலப்பரப்பில் வந்து குடியேறிய அதாவது ஆரிய வட்டத்தை விட்டு இந்த பகுதிகளுக்கு இந்த ஐந்து பகுதிகளுக்கும் வந்து குடியேறிய ஆரியர்களை ஆரியர்கள் அழைத்தது ஓடி போனவன் என்று. எப்படி அங்கிருந்து ஓடி போனவன் அவன் திராவிடன். திரா என்றால் புலம்பெயர்தல் என்று சொன்னேன். அவன் திராவிடன் ஓடி போனவன். அப்போ எங்கெங்க ஓடி போயிருக்கான்? அஞ்சு இடத்துல இருக்கான். பாஞ்ச் ஐந்து பஞ்ச திராவிடர்கள் என்று அவர்கள் இவர்களுக்கு வைத்த பெயர். அவர்கள் பூர்வீக குடி கன்னடர்களுக்கோ பூர்வீக குடி தெலுங்கர்களுக்கோ மராத்தியர்களுக்கோ ஒரியர்களுக்கோ அந்த பெயர் கிடையாது. புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆரியர்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஆரியர்களை அங்கிருந்த நிலைக்குடி ஆரியர்கள் திராவிடர்கள் பஞ்ச திராவிடர்கள் என்றார்கள். அதை போன்ற வடபகுதியில் வாழ்ந்த ஐந்து நாடுகளில் வாழ்ந்த பிராமணர்கள் பஞ்ச கௌடாக்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். இதுதான் திராவிடத்திற்கான வரலாறு. ஆனா இங்கே பின்னாளில் மொழிவழி தேயங்கள் பிரிக்கப்படும் போது மதராஸ் ஸ்டேட்டிலிருந்து தெலுங்கர்கள் தெலுங்கானாவை பெற்றுக் கொண்டார்கள், கன்னடர்கள் கன்னட நாட்டை பெற்றார்கள், மலையாளிகள் மலையாளியத்தை பெற்றார்கள். அது வேறு. இங்க பிரச்சனை என்னன்னா அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மொழி உணர்வு உள்ளவங்க போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பெருவணிகர்கள் பெரும் பணக்காரர்கள் சென்னையில வந்து நிறைய பொருளாதார சொத்து வீடுலாம் வச்சிருந்தாங்க. ஆனா விஜயநகர ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் இங்க வந்து குடியேறிய மக்கள் இருக்காங்கல்ல, குடியேறிய மக்கள்லயும் அடிப்படை மக்கள் இந்த பிரச்சனை இல்ல. அது எந்த மொழி சேர்ந்தவங்களாலும் சரி, அது தெலுங்கு கன்னடம் மராத்தி அவங்களால அந்த தமிழர்களுக்கு பெருங்கெடு இல்லை. ஆளுமை நிலையில இருந்தவங்க தான் மீண்டும் தமிழகத்தை அந்த வடுக வல்லாதி ஆதிக்கத்துக்குள் நிலைநிறுத்த வேண்டும் என்பதால் அவர்கள் இனி வந்து கத்தி முனையில பாட்சி கிடையாது, மக்களுடைய வாக்கு. நான் விரும்பி ஓட்டு போட்டாலும் நீ அமைச்சராக முடியும். அப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக இங்கிருந்த தமிழர்களையும் ஒன்று சேர்த்து நாம் எல்லாம் திராவிடர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் குடிவழி மக்களுடைய அடையாளங்கள் தெரியப்பட்டால், இப்ப கோபால்சாமி நாயுடு என்று தெரிந்தால் இங்க இருக்கிற தமிழ் குடிகள் ஒரு நாயுடுக்கியா நம்ம ஓட்டு போடுவாரு போட மாட்டாங்க, வாக்கு செலுத்த மாட்டாங்க. அப்ப அவங்க குடிய அடையாளத்தை காட்டக்கூடாதுன்னா இப்ப ஒட்டுமொத்த தமிழனுமே குடிய அடையாளத்தை காட்டக்கூடாது. இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஈவேர அவர்களால் பெயருக்கு போட்டால் குடிய அடையாளம் போடக்கூடாது என்பது. இவர்கள் குடிய அடையாளத்தை ஒழித்தார்களே ஒழிய தமிழகத்தில் ஜாதிய வன்மத்தை ஒழிக்கவில்லை, மாற்றாக வளர்த்தெடுத்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை நாம் திராவிடர்கள் என்று அழைப்பதும் சரியான சொல்பதத்தான். ஆனால் அந்த சொல் தமிழர்களுக்கு பொருந்தாது. ஏனென்றால் தமிழர்கள் இந்த மண்ணில் நிலைத்த குடி, திரிந்தவர்களுக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கு தான் திராவிடர்கள். அப்ப தெலுங்கர்களோ மற்றவர்களோ பிற மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு குடியேறியவர்கள் வந்தேறிகள் என்றும் பொழுது அவர்களை திராவிடர்கள் என்று அழைக்கலாம். இல்லைங்க, இப்ப நீங்க பேசும்போது அரசர்கள்லாம் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வு பார்க்கல, அனைத்து குடிகளையும் அரவணைச்சாங்க, அனைத்து குடிகளையும் ஒன்னாதான் பார்த்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதற்கான தரவுகள் எதுவும் இருக்கா, ஆதாரங்கள் எதுவும் இருக்கா? ஐயா, அன்னைக்கு அனைத்து குடியும் அரவணைச்சு வாழ்ந்தார் என்பதற்கு இப்ப ராஜராஜ சோழன் ஒரு பேரரசனாக ஆனதற்கு காரணமே அனைத்து குடிகளின் ஒற்றுமையும் அனைத்து சிற்றரசுகள் பெரும்பான்மை அரசுகள் ஆதரவு தந்ததால் மட்டுமே அவர் பேரரசாக ஆக முடிந்தது. அதுதான் உண்மை. அதற்கு சான்றாக அவர்கள் அனைத்து குடியும் அரவணைத்தார்களா என்றால் அரவணைத்தார். எப்படி? உறவு எடுத்தார், உறவு கொண்டார். பெண் கொடுத்து பெண் எடுத்தல் என்ற முறையில் உறவு கொண்டார். அதற்காக அதை எடுத்துக்காட்டாக எனக்கு தெரிந்தவரை ராஜராஜன் அவர்களுக்கு 17 மனைவிமார்கள் இருந்தார்கள், 16-17 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதில் முதல் மனைவி உலகமாதேவி, இவங்க தான் பட்டத்தரசி. இவங்க பிறந்த குடி வன்னிய கவுண்டர். இரண்டாவது ஒவ்வொரு அரசி பேரும் அவர் சார்ந்த குடியும் சொல்றார். வானவன் மாதேவி, இவங்க தான் ராஜேந்திரனுடைய அம்மா. அவங்க பிறந்த குடி உடையார்குடி. 3 சோழன் மாதேவி செட்டியார்குடி.
நாலு திரைநோக்கி மாதேவி நாயுடுகுடி, அஞ்சு பஞ்சவன் மாதேவி பழுவேட்டரையர் மகன் வன்னியத்தேவர், ஆறு அபிமான வள்ளி வேளாளர் குடி, ஏழு விளாட மாதேவி கம்மாளர் குடி, எட்டு பிரதி மாதேவி பறையர் குடி, ஒன்பது மீனவர் மாதேவி தேவர் முக்குளத்தூர் குடி, பத்து வீரநாராயணி குயவர் குடி, பதினொன்னு வில்லவன் வில்லன் மாதேவி ராவணர் குடி, பன்னிரெண்டு ஆனந்த மாதேவி நெசவாளர் குடி, சிவகாமி மாதேவி வன்னியர் குடி, அடுத்தது வெற்றி மாதேவி நக்கந்தெல்லையாழியார் காடும் தோண்டியார் போன்றவருடைய குடி தெரியவில்லை. அப்ப இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு குடியும் வந்து ராஜராஜ சோழன் குடி ராஜராஜ சோழன் உங்க குடின்னு சண்டை போடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடியும் அவங்களை உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமை உண்டு. ஏனென்று கேட்டால், இந்த ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திரன் இருக்கிறாரு, இந்த ராஜேந்திரனுக்கு தாய் வானவன் மாதேவி உடையார் குடியில, அதாவது திருக்கோயிலூர்ல பொண்ணெடுத்தது பிறந்தவங்க, அவங்க பிறந்தவங்களா இருந்தாலும் இந்த மத்த பத்து பதினாறு தாய்மார்கள் இருக்காங்கல்ல, பெரியம்மா சின்ன சின்னம்மா, இவங்க எல்லாமே அம்மாக்கள் தான். யாருக்கு? ராஜேந்திரனுக்கு பெரியம்மா சின்னம்மா தான். இப்ப இவங்க எல்லாம் பெரியம்மா சின்னம்மான்னா, அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பின்னா தாய் மாமா. அப்ப ராஜேந்திரனுக்கு இப்ப நான் படிச்ச அத்தினி குடியில பிறந்தவனும் தாய் மாமா போதுமா? இப்ப இதுல நீங்க எப்படி நீங்க வந்து சண்டை போட்டுக்கீங்க? எப்படி சண்டை போட முடியும்? அனைத்து குடிகளுக்கும் சமமானவராச்சே. ஏதாவது பிற்காலத்துல தமிழ் குடியை சிதைக்கிறதுக்கே வடுகு குடி போல ஒண்ணு வந்து ராஜராஜா அந்த சாதி இந்த சாதின்னு தமிழ் குடியுள்ள சண்டையை முட்டிட்டு வரணுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு ஒரு தீர்க்க தரிசனவாதியா ராஜராஜ சோழன் அருண்மொழிவர்மன் இவ்வளவு குடிக்கு ஒரு பொண்ணா எடுத்து, இப்ப குடிக்கு ஒரு பொண்ணு எடுத்து வேற ஒருத்தர் வேற மாதிரியா நினைக்கலாம். இப்ப விஜயநாயக்கவன் தஞ்சைய ஆண்டவர் வந்து 300 வைப்பாட்டி வச்சிருந்தார். அப்படி இவன் காம உணர்ச்சிக்காக ராஜராஜன் திருமணம் பண்ணவில்லை, அவருக்கு அதுக்கு நேரமும் இல்லை. ஆனா அனைத்து குடியையும் நமக்கு இணையான குடியா ஆக்கணும், இந்த ஒரு கௌரவம் கொடுக்கறதுக்காகவே இத்தனை மனிதர்கள் திருமணம் செய்தார். ஒழிய அங்க பட்டத்து அரசி மட்டும்தான் மனைவி என்ற இடத்திற்கு, அந்த அரசு அதிகாரத்துக்கு உரியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் போரில் நமக்கு அணியமாக இருக்க வேண்டும், எதிரிக்கு கையாள மேலச்சாலைக்க மன்னனுக்கு படை கொடுத்துருவோம், அவனுக்கு சப்போர்ட்டா போயிடக்கூடாதுங்கிறதால தன்னுடைய உறவு குடியா வச்சுக்கணும் அனைத்து சிற்றரசுகளையும்ங்கிறதால ஒவ்வொரு சிற்றரசுகள்லயும் ஒரு ஒரு பொண்ணு எடுத்து, அது எல்லா குடியிலையும் இங்க பாருங்க வேடிக்கிறேன்னா, பறையர் குடியில பொண்ணு எடுத்து பாப்பா குடி வரைக்கும் போயிட்டாரு. இப்ப இங்க இப்ப தமிழ்ச்சாதியில நீங்க கீழே ஒரு குடியை வச்சு மேல ஒரு குடின்னு சொல்றீங்களே, இந்த கீழ்குடியில இருந்து மேல்குடி வரைக்கும் அத்தனை குடியும் அப்படியே ஒரு டப்பாவில் கொண்டாடிச்ச மாதிரி அவர் சொந்தக்காரன் ஆகிட்டார். இப்ப ராஜராஜ எல்லாருக்கும் சொந்தக்காரன் போதுமா? ராஜேந்திரன் எல்லாருக்கும் சொந்தக்காரன், அதுலாருன்னா எல்லா குடிக்கும் சொந்தக்காரன். இப்ப இந்த புரிதலோட அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடிகளுமே நம்ம சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சா ஒரு குடிதான். இது பின்னாடி வந்தவன் விஜயநகர அரசும் பிராமணர்களும் சேர்த்து சாதிய உயர்வு தாழ்வையும் இந்த உயர்வு தாழ்வுகளை நிலைநிறுத்த சாதிய புராணங்களை எழுதியது. இன்றிருக்கும் ஒவ்வொரு குடிவழி தலைவர்களும் அந்த சாதிய புராணங்களை கட்டி கொண்டு பொய் வரலாற்றை கட்டி கொண்டுதான் வரலாறு பேசுகிறார்களே ஒழிய உண்மையான வரலாற்று தடயங்கள் பேசப்படவில்லை. இப்போ வடநாட்டில் இவ்வளவு சித்தரசு சொன்ன நேற்று இவ்வளவு சித்தரசுல பெரும்பான்மை வன்னியர்கள், வன்னிய சிற்றரசு காலிங்கராயன் தன்னவராயன் மரக்கராயன் கச்சராயன் சேதுராயன் வானாதிராயன் இப்படி எல்லாமே. இப்ப இது கூட மற்ற குடிகளும் சிற்றரசா இருந்திருக்கு, வேற வேற பகுதியில அங்கங்க அந்தந்த மக்கள் அடர்த்திக்கு பொறுத்தது என்ன எண்ணிக்கையில கூட குறைய இருந்திருக்கும், ஆனா எல்லாருக்கும் அரச குடிங்கிற தகுதி இருந்திருக்கு. அதனால நான் மட்டும்தான் அரச ஆண்ட பரம்பரன்னோ மத்தவெல்லாம் அடிமை பரம்பரன்னோ சொல்வது சாதிய புராணத்தை படித்து விட்டு சொல்லும் தவறான கருத்தியலை ஒழிய, மற்றபடி நாம் எல்லாம் அனைவரும் சமநிலை குடிகள் என்ற புரிதலை தமிழ் குடிக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த மாநாட்டில் உள்ளவர்கள் யாரும் சாதி வெறியர்கள் அல்ல, ஒரு சாதியை ஒரு சாதி தாழ்த்து பேசுபவர்கள் அல்ல. இப்ப நான் பேசும் பொழுதே கூறுகிறேன், அனைத்து தொழில் குடிகளும் உயர்ந்த நிலையில் இருந்த குடிகள், மதிப்பு மிக்க குடிகள்,
ஒண்ணுமில்ல, ஒரு குயவரு குடி இல்லாத நீ குடி தண்ணி குடிக்க முடியாது, சோறு ஆக்க முடியாது. தொன்மை காலத்துல எந்த பாத்திரம் பட்டமும் கிடையாது. முதலில் உனக்கு ஒரு பானையை வணைந்து உன் கையில கொடுத்து அதுல அரிச போட்டு கொதிக்க வச்சு சோறு ஆக்க வச்சதே தொன்மை குயவர் குடி. முதல் தொழில் அதுதான். தொழிலுங்கும் போது வேளாண்மைக்கு அடுத்தபடியா தமிழர் குடியில் தோன்றிய தொன்மை குயவு குடிதான் நம்மளை பண்பாடு உள்ள நாகரிக மனிதமான ஆக்கியது. அப்ப அந்த முப்பாட்டனை நீ எப்படி வந்து ஈஞ்ச குடின்னு சொல்லிட்டு போக முடியும்? நீ என் குடிய மானமும் நாகரிகமும் வளர்த்த அந்த முன்னோர்களை நான் போற்றி வணங்க வேண்டாமா? எந்த குடியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இப்படிதான் ஒவ்வொரு குடி முன்னோர்களும் நம் போற்றுதலுக்கு உரியவர்கள். இந்த புரிதல் வந்தால் குலங்கள், தமிழ் குலங்கள் ஒன்றாகி தமிழ் இனமாக மாறிவிடும். அவ்வாறு மாறும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகையில் எதிர்கால இளைஞர்களாவது கற்றடைந்த இளைஞர்கள் மூட சாதி புராணங்களை தவிர்த்து உண்மையான சாதி வரலாறுகளை, குடி வரலாறுகளை, அரசர்களுடைய வரலாறுகளை, தம் குடி வரலாறுகளை, குலத்தெய்வ வரலாறுகளை ஆய்வு பண்ணி எடுத்து அதன் மூலம் தமிழ் குலங்கள் ஒன்றாவதற்கான வாய்ப்பை கொடுங்கள், எடுங்கள், அந்த புரிதலுக்கு வாருங்கள். திராவிடம் எண்ணுவது போல் நாம் சாதிய வெறியர்களாக சாதி சண்டை போட்டிருக்கும் வரை தமிழ் தேசியம் ஒருபோதும் எழாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி வரலாற்று நிகழ்வுகளை இவ்வளவு தெளிவாக எங்கள் நேயர்களுக்காக விளக்கம் அளித்த உங்களுக்கு டிஎன் மீடியா 24 சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். டிஎன் மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம்.